பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இதே எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதே எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இதமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணனே இங்கு நம்மை அழைத்தாயும், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தா. அண்ணனே இங்கு நம்மை அழைத்தாயும், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தா. வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணைய நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறையசு பிரியமான அன்பாடி நமக்கு இன்றைய திருப்பலிலே லிபியா மேரி குடும்பத்திற்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தங்களுடைய 25வது திருமண ஆண்டு நாளை நினைவு கூறுகின்ற சேவியர் ரெக்ஸ்லின் பெரல் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும், இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எஸ் ராம்குமார் என்பவருக்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் வல்ல சுகம் கொடுத்து இறைவு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும். செப்டம்பர் 16 திருமண திருவருஷத்திலே இணையவிருக்கின்ற விவியன் ஜோஸ்பின் என்கின்ற புதுமண தம்பதியரை இறைவு நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும். இவர்கள் அமைக்கப் போகின்ற குடும்ப வாழ்விலே இறைவன் துணை தீர்க்க வேண்டியும் இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து மறித்த அம்ப்ரோஸ் விஜயகுமார் அவருடைய நித்திய இலைப்பாட்சிக்காகவும் நாம் மன்றாடுவோம். நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவர்களிடம் எல்லாமல் இறைவன் நம் இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமா?
இறைவாயரா விழிப்புள்ளாயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியு சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அழைத்தொள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டு நுழைக்கவும் அருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிள்ளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரே, இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-16 முடிய. அன்பிற்குரியவரே, நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றினுடைய விசுவாசிகளுக்கு முன் மாதிரியாய் விளங்கு. நான் வரும்வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாயிராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து, இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்து இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. இயல் 7, இறைச்சருடர்கள் 36-50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது.
உடனே அவர் நறுமண தைலம் கொண்டு படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயரதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்கள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீராம், நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை, இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு பெண்ணை பார்த்து, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லி கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசல் பிரியமான அன்பான இறை மக்களே, இன்று அன்னை அமைச்சரவையோடு சேர்ந்து புனித கொர்னேலியோஸ் திருத்தந்தை மற்றும் புனித சிப்ரியான் ஆயர் அவர்களுடைய நினைவு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருத்தந்தியாக இருந்து புனித கொர்னேலியோஸ் இருந்த காலகட்டத்திலேயே புனித சிப்ரியன் என்பவர் கார்த்தேஜ் நகரின் ஆயராக இருந்தார். துறக்கத்திலே புனித கொர்னேலியோஸ் பற்றிய வாழ்க்கை வரலாறு சிந்திக்கின்ற பொழுது, திருத்தந்தை ஃபபியான் இறந்த பிறகு 14 மாதங்கள் அந்த இடத்திலே வேத கலாபணியானது நிகழ்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே புதிய திருத்தந்தையானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே குருக்களின் குழு என்பது திரு அவையை ஆண்டு வந்தது. இப்படி பிறகு கொர்னேலியோஸ் என்பவர் அங்கே புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டம் மிகவும் சவாலான ஒரு காலகட்டமாயிருந்தது. ஏனெனில் இவர் திருத்தந்தியாவுக்கு முன்பாக வேத கலாபணி திருவையிலே நிகழ்ந்தது. எனவே வேத கலாபணியிலே அந்த நம்பிக்கையை மறுத்த கிறிஸ்தவர்கள் அனைவருமே திருமறைக்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு என்னென்ன கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை விதிக்க திருத்தந்தை உத்தரவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேட்டான காலகட்டத்திலே புனித கொர்னேலியோஸ் திருத்தந்தியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதே போல நொவேட்ரூஸ் என்ற ஒரு குருவானவரும் சரி, அங்கே தவறான ஒரு கொள்கைகளை திரு அவையிலே பரப்பி வந்தார். இவர் தாண்டுத்தனமாக தன்னையை திருத்தந்தை என்றும் இவர் அழைத்து கொண்டார். இவர் பார்க்கின்ற பொழுது மதம் மாணிப்பவன அந்த கிறிஸ்தவர்கள், அதே போல அந்த கொலைகாரர்கள், காமுகர்கள் மீது போன்றவர்கள் திருச்சபைக்கு அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு அதிகாரம் கிடையாது என்று அவர் போதித்தார். இது ஒரு தவறான கருத்து என்று திருத்தந்தை புனித கொர்னேலியோஸும் அதே போல புனித சிப்ரியனும் இவர்களுக்கு இந்த நபருக்கு எதிராக இவர்களை கண்டித்தார். இப்படியாக இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பொதுச்சங்கமானது கூடுகின்றது. அதிலே
இவர் அப்பறை கொள்கைகளை பரப்புவர் என்று இவரை திருவையிலிருந்து நீக்கி வைக்கின்றார்கள். நொவேட்ரூஸ் என்பவரை இவ்வாறாக புனித கொர்னேலியசுடைய வாழ்க்கை முறையானது சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியாக சிவிட்டா வெக்சியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே அவர் இறந்ததாக இவருடைய வாழ்க்கை வரலாறானது கூறுகின்றது. இது புனித கொர்னேலியஸ் பற்றிய வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் சரி, புனித சிப்ரியனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கின்ற பொழுது 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆப்பிரிக்க திரு அவையின் வைரத்தூண் என்றால் அது புனித சிப்ரியனாக இருந்தார். ஏனெனில் அந்த அளவுக்கு தன்னால் முடிந்த அளவில் திருவைக்காக போராடிய ஒரு மாபெரும் புனிதராக கார்த்தேய நகர் புனித சிப்ரியன் இருந்தார். இவர் தன்னுடைய 56வது வயதிலே மனம் மாறிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இவர் அதன் பிறகு குருப்பட்டம் பெறுகின்றார். திருவையினுடைய 1000ஆக பொது நிலையினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் 1000ஆக புனித சிப்ரியன் இருந்தார். இவருடைய காலகட்டம் சரி, டேசியோஸ் என்கின்ற ஒரு மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சி காலத்திலே அங்கே பல்வேறு நபர்கள் கிறிஸ்தவ முறையை மறுதளித்து சிலை வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு காலகட்டம். இவ்வாறாக இருந்த ஒரு காலகட்டத்திலே இந்த டேசியோஸ் என்கின்ற மன்னனுக்கு எதிராக இவர் போராடினார். இதனால் அவரை கொலைக்களத்திற்கு இழுத்து செல்கின்ற ஒரு தண்டனையான வழங்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் தலைமறைவாகின்றார். தலைமறைவான அந்த சிப்ரியன் என்பவரை, நீங்கள் சிங்கங்களுக்கு இரையாக்குங்கள் என்று முழக்கங்கள் அங்கே எழும்புகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் தலைமறைவாகின்றார். ஏன் என்று அவரிடம் கேட்டபொழுது, கிறிஸ்தவர்களுடைய பொது நலனிற்காக நான் தலைமறைவாகியுள்ளேன், இருந்தபொழுதும் நான் கிறிஸ்தவருக்காக ஒருபொழுதும் பணி செய்து கொண்டிருப்பேன் என்று அவர் இப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார். இவ்வாறாக அவர் இருக்கின்ற காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அதே நொவேட்ரஸ் என்பவர் மீண்டுமாய் அந்த திருவையிலே அந்த மறையை மறுதளித்து சென்ற கிறிஸ்தவர் அனைவருமே எந்த ஒரு கழுவாயும் இன்றி அவர்கள் மீண்டுமாய் திருமறையிலே சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதை புனித சிப்ரியன் கடுமையாக எதிர்த்தார். ஏனெனில் மறையை அவர்கள் எதிர்த்து சென்ற ஒரு சூழ்நிலையிலே மீண்டுமாய் அவர் வருகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு கழுவாயை செய்துவிட்டுதான் மீண்டும் அவர்கள் திருவையிலே வர வேண்டும் என்று மிகவும் ஆணித்தரமாக புனித சிப்ரியன் புனிதரானவர் மிக அழகாக கூறுகின்றார். இவ்வாறாக தான் எழுதிய எழுத்து படிவங்கள் அதே போல தன்னுடைய வாழ்க்கை நெறியின் மூலமாக கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் இறக்கப்போகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய வாழ்வில் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், மறுதளித்தால் அதற்கு ஏற்றாற்போல் கழுவாயை அவர்கள் செய்துவிட்டுதான் மீண்டும் அவர்கள் திருமறையிலே சேர வேண்டும் என்று மிகவும் ஆணித்தரமாக இந்த புனிதரானவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறிலே கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது 252 அதே போல 254 காலகட்டங்களையும் இன்றளவு நாம் சொல்ல போகின்ற இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோயைப் போல அந்த இடத்திலே பிளேக் என்கின்ற கொள்ளை நோயானது அங்கே பல்வேறு மக்கள் மத்தியிலே பரவிக்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் தொண்டு பணிகளை மேற்கொள்கின்றார். அந்த தொண்டு பணியானது இந்த கிறிஸ்துவ முறையை சேராத நபர்களுக்கும் செல்லும் அளவுக்கு இவர் அந்த தொண்டு பணியை மேற்கொண்டு பல்வேறு நபர்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றி ஒரு மாமனிதர் புனித செப்ரியனாக இருக்கின்றார். அதன் பிறகு புனித கொர்னேலியசுக்கு பிறகு புனித ஸ்டீஃபன் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் கூறுகின்றார், திருமறையிலிருந்து சென்று குருக்கள் தருகின்ற திருமுழுக்கானது செல்லுபடியாகும் என்று கூறிய கருத்தை மிகவும் ஆணித்தரமாக எதிர்த்த ஒரு புனிதராக சிப்ரியன் இருந்தார். அதை ஆப்பிரிக்க திருவையும் மிகவும் ஆணித்தரமாக எதிர்த்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கை வரலாறானது சென்று கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது வலியுறியன் என்கின்ற ஒரு கொடுங்கோல் மன்னன் மீண்டுமாய் ஆட்சிக்கு வருகின்றார். அவன் வந்து 1000 பேரவை கூடக்கூடாது, அதே போல தியாகவன்களும் குருக்களும் எந்த இடத்திலுமே ஒரு சேர சேரக்கூடாது என்கின்ற ஆணையை பிறப்புகின்றார். ஒரு சில நாட்களே சிப்ரியனை அந்த கொடுங்கோல் மன்னனானவன் அவன் கைது செய்கின்றான், அவன் நாடு கடத்துகின்றான். இவ்வாறாக பல்வேறு துன்பங்களை பணி வாழ்வில் எதிர்கொண்டு இறுதியாக அவர் தலை வெட்டப்பட்டு இருந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறானது கூறுகின்றது.
ஆமீர். இயேசுவின் பிரியமான அன்பான மக்களே, இவ்வாறாக ஆப்பிரிக்க திரவியின் வைரத்தூண் என்று அழைக்கப்படும் அளவுக்கு சிப்ரியனுடைய வாழ்க்கை முறையானது அந்த இடத்தில் இருந்தது. ஒவ்வொரு நபரும் சரி, தன்னுடைய வாழ்விலே விசுவாசத்தை காத்து கொண்டு கிறிஸ்தின் மீது நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே உயிர்ப்பின் சாட்சிகளாக இருக்கின்றால் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கையை அந்த புனிதரானவர் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தார். அதே போல அதே நம்பிக்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னுடைய வாழ்விலே கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை தன்னுடைய பகுதியிலே இருந்த மக்களுக்கு சிப்ரியனும் சரி, அதே போல திருவையில் இருந்த மக்களுக்கு கொஞ்சம் குர்நிலேசும் சரி அழைப்பிடுத்தார்கள். இதே நம்பிக்கையை இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நச்சயத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணானவள் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார், முழுமையான அன்பு கொண்டிருந்தார். அதனால் அந்த இயேசுவிடமிருந்து அவர்கள் மன்னிப்பை பெற்று அந்த பெண்ணானவர் சென்றார். அதே போல நம் வாழிலும் சரி, நாம் எப்பொழுது அந்த இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையான அன்பு கொண்டு அந்த இயேசுவை நோக்கி நாம் செல்கின்றோமோ, அப்பொழுது அவரிடமிருந்து அதே மன்னிப்பை பெறுகின்ற மக்களாக நாமும் மாறுகின்றோம். எனவே நம் வாழ்விலே நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு நாமும் சரி இயேசுடன் செல்வோம். அவர் நம் மன்னிப்பு வழங்குவார், அவர் நமக்கு அன்பை வழங்குவார். அதே அன்பை மன்னிப்பை நம்முடைய அயலாரோடும் நாம் பகிர்ந்து கொண்டு கடவுளின் நல்லதொரு மக்களாய் வாழ கடவுளின் துணையை வேண்டி இன்றைய திருப்பலியிலே ஆண்டவரிடம் ஒன்றாடுவோம். இறையாசிரியர் பெறுவோம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்னைதான் கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னைதான் கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னோட உங்களோட மானிய பலி அல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாக முடியும் என்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியரானும் புனிதர்களுடைய பாடுகள் நினைவாக மக்களின் காணிக்கைகள் ஏற்றல் உண்மையே வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியோ சிப்ரியன் எனும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மனவெளிமை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனதிடனை அளிப்பனவாகும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியர்களான புனித கொர்நேலியுஸ் மற்றும் புனித சிப்ரியன் உங்கள் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கு மறுபெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு மறைசாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியாக உள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவர் பெயரால் வருவார் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்த்தின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். முத்துரும் நின்றும் குறியும் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் பற இருக்குமது திரு அவை நினைவுகளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி எல்லா திரு நிலையினர் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறை பெற செய்தும் அன்பு தந்தை மறைவா இன்றைய திருப்பலையிலே திவ்யா மேரி குடும்பத்திற்கு நீர் செய்த அனைத்து நம்மளுக்கு நன்றியாகும். தங்கள் 25வது திருமண ஆண்டு நாளை நினைவு கூறுகின்ற ஜேவியர் ரெக்ஸ்லின் குடும்பத்தை நீர் நிறைய வகாசு வைத்து வழிநடத்த வேண்டியும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எஸ் ராம்குமார் என்பவருக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டியும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண வார்த்தை பாட்டை கொடுக்க இருக்கின்ற விவியன் ஜோஸ்வின் என்கின்ற புதுமண தம்பதியரையும் குடும்பத்தை நீர் நிறைய வகாசிர்வதித்து வழிநடத்த வேண்டியும், மறித்த அம்ப்ரோஸ் விஜயகுமார் என்கின்ற ஆன்மாவுக்கும் நித்திய இலைப்பாட்சி அளிக்க வேண்டியும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்த மீது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பிரியாம் அவருடைய கணவரான உன் ஜோசேப்பு புனித திரு தூதர்கள் நமது பங்கின் பாதுகாவலர் புனித பவுலுடையார் இந்த அணியாம் திராவை நினைவு கூறுகின்ற புனித கொர்னேலியூஸ் மற்றும் புனித சிப்ரியன் இவ்வளவிலும் குவிந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் எல்லோரோடும் நாங்கள் நிலைய வாழ்வியல் பங்குகளும் செய்து பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் ஓடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிறேன் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருந்தும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடன் அருள நின்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம். ஆக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துவதற்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றிலும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் வர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என்னது மதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மிடமே மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும், எல்லாவது தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். நன்றி கோரி மன்றோ ஆடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்ற நாகுலமை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியரான கொர்நேலியோஸ் செப்பிரியன் எனும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்த உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம்
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைவான ஆசு வழங்கி உங்களை வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி, இதழால் நன்றி சொன்ன இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்ன ஈசுவுக்காகிடுமோ? இதழால் நன்றி சொன்ன இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்ன இயேசுவுக்காகிடுமோ? வாழ்வில் காட்டுதே வானிலை கேட்கும் நன்றி, வாழ்வில் காட்டுதலே வானிலை கேட்கும் நன்றி. மனத்தாட்சியும் திருப்பணியும் தயவும் காட்டும் நன்றி, இதழால் நன்றி சொன்ன இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்ன இயேசுவுக்காகிடுமோ? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா கால உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.